வருஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாலு 21/12/2022 நல்ல நல்ல முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துகொள்கிறேன். காவி, இந்த காவி உடைக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி தான். சமீபத்தில் நேற்று முந்தினத்து ஒரு பாடல் வந்து பதான் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல் ஷாருக் கானும் தீபிகா படுகோனும் நடித்த அந்த பாடல் வந்து வெளியானது. அதில் வந்து அவங்க ரொம்ப செக்ஷுவலாக இருக்க அந்த பாட்டு ரொம்ப இதுவாக எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கஜுரக சிற்பங்கள், அஜந்தா ஓவியங்கள், எல்லோர ஓவியங்கள், சிற்பங்கள், அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு காமம் வந்து ரொம்ப ஆனால் அழகாக தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாடலை நான் பார்த்தேன், அருவறுக்கிற மாதிரிலாம் இல்லை, அழகாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. காமத்தை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த சிற்பங்கள், இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை போல தான் இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வந்து இந்தியா முழுசும் பொதுவாகவும் மத்திய பிரதேசத்தில் குறிப்பாகவும் வந்து எதிர்த்திருக்கிறாங்க அந்த பாடலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அதில் வந்து பாடலில் ஒரு சீனில் வந்து காவி உடை போட்டுன்னு வராங்க, தீபிக்கப்படுக்கும் முழுவதும் காவியாக இருந்து அந்த சீன் வந்திருக்கு, அதுதான் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக மத்திய பிரதேசில் உடனே வந்து அவங்க முதலமைச்சரோ அல்லது முக்கியமான ஒரு அமைச்சரோ வந்து பேசணும்னு நினைத்து நான் பார்த்தேன். அந்த பாடகம் அந்த பாடலை எதிர்த்து அந்த படத்தை எதிர்த்து ஆக அந்த காட்சி, அந்த நீல ஆரஞ்சு நிற உடை அணிந்து வருகின்ற தீபிகா படுகோன் உடை அணிந்து வருகின்ற காட்சியை எடுத்தால் மட்டும்தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மத்திய பிரதேசத்தில் குறிப்பாக. ஏன் ஆரஞ்சு காவி சாஃப்ரன் கலருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இந்து மதம் என்ன? அது வந்து அனைத்தையும் திறந்ததுக்கான அடையாளம். இயற்கையோடு இயைந்தவர்கள், தங்களுக்காக எதுவும் வைத்துக் கொள்ளாதவர்களுக்கான நிறம் காவி சாஃப்ரன். அதனால தான் மகாத்மா காந்தி போன்றவர்கள் இந்தியாவுக்கான கொடியை வடிவமைக்கும் பொழுது அதில் மேலே வச்ச கலர் சாஃப்ரன். சாஃப்ரன் இல்லாமல் கிடையாது. அதுக்கப்புறம்தான் வெள்ளை, அதுக்கப்புறம்தான் பச்சை. வளர்ச்சி வெண்மை வந்து தூய்மையை குறிக்கும், அதுக்கும் மேலே இருக்கிறது தான் காவி துறவை குறிக்கும். இந்திய அரசியல் வந்து துறவிகளுக்கானது அப்படின்றது தான் அந்த காவி. காவி என்பது இந்துக்களுக்கான அடையாளம் மட்டும் கிடையாது, அது எல்லா மதத்தினருக்கான அடையாளம். காவி ஆன்மீகவாதிகளுக்கான அடையாளம். அந்த இப்போ கூட வேளாங்கண்ணிக்கு போவாங்க, இந்த பக்கம் தஞ்சாவூர் டு தஞ்சாவூர் வழியாக வந்து வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினத்துக்கு போவாங்க, கிறிஸ்தவர்கள் போவாங்க, வேளாங்கண்ணி மாதா சிலை எடுத்துன்னு போவாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் காவி அணிந்து போவது நம்ம பார்க்கணும். இது காவி வந்து எல்லாத்தையும் திறந்தவர்கள் என்பதும், குறிப்பாக காமத்தை துறந்தவர்கள் என்பதையும் இது அடையாளமாக காட்டும். அதுதான் காமம் வந்து ஆன்மீகவாதிகளுக்கு முற்றிலும் எதிரானது. அதில் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து நித்யானந்தா, நித்யானந்தா வந்து காமத்தில் காமத்தால் வந்து தன்னுடைய உயர்ந்த நிலையை இழந்தவர் அப்படின்றது. அதனால தான் அவர் வந்து மதிக்கிறதுல யாரும் மீம்ஸ் ட்ரால்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார் நமக்கு தெரிஞ்சு. இங்கே இமய மலை எங்கன்னா ஒழிஞ்சுட்டு இருக்கிறாரான்னு தெரியல, அது நரேந்திர மோடிக்கு அமித்ஷாக்கெலாம் தெரியும் எரசு. அதே மாதிரி தான், ஆனால் நித்யானந்தாவுடைய சிஷ்யர்களுடைய உடை பார்த்திங்கன்னா காவி கிடையாது, மெரூன், மெரூன் ரத்தக்கலர், அது வந்து காமத்தை குறிக்கும். மெரூன் காமத்தை குறிக்கும். அதனால தான் வந்து ஓஷோவும் அது மாதிரி தான் அவருடைய மரியாதை இழந்தார். அமெரிக்கா முதல் கொண்டு ஏற்கனவே 24 நாடுகளில் வந்து அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்க விடலை, அப்படியே திருப்பி அனுப்புறாங்க. ஏசெக்ஷுவலாக கருதப்படுகின்ற மிக வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட அவர் காமத்தை முன்னிலைப்படுத்திய சாமியார்ன்றதால் அவர் வந்து கீழே இறங்க தரையிறங்க விடாது. அவர் அப்படியே திரும்பி இந்தியாவுக்கு வந்தார், புனேக்கு போனார், அங்கே செட்டில் அங்கேருந்து அப்படியே இறந்தார். ஆக அவர் பயன்படுத்திய உடை அவருடைய அவருடைய குரு குலம் இருக்கு இல்லையா புனேயில்,
அந்த இடம் பேர் வந்து நல்ல பேர். அந்த புனேயில் ஒரு இடத்துல இருக்கவங்களுடைய ஆசிரமம், ஓஷோட ஆசிரமம், ஹோரிக்கான இன்னொரு வரும் அந்த இடம் பேர். அங்கே வந்து அவங்க பயன்படுத்துகின்ற உடை வந்து மெரூன், ரத்தக்கரை கலர், மெரூன் கலர், டீப் ரெட். ஸோ அது காமத்துக்கானது. ஆரஞ்சு வந்து காமத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் வந்து அந்த எல்லாரும் எதிர்க்கிறாங்க, அந்த உடையை வந்து போட்டிருக்கக்கூடாது. இப்போ ஆரஞ்சு கலரு, மெரூன் கலர், ஆரஞ்சு கலரு, சாஃப்ரன் கலரு, காவி கலர், இது முற்றிலுமே வந்து இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமான கிடையாது, அது துறவிகளுக்கான கலர். அதையே தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க. ஏன் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து அதிகமாக காவியை எதிர்க்குது. இங்கே திராவிடமே அதிகமாக பேசப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் காமத்தை முன்னிலைப்படுத்தி தாங்கள் காமத்தை அனுபவித்துக் கொண்டு அரசியல் ரீதியாக மற்றவர்களை காமத்தை வைத்து சாடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். பிஜேபியில் கே டி ராகவன் வந்து அகப்பட்ட உடனே அவர் பதவியிலிருந்து அவரே விலகி விட்டார். அவர் விலகினாரா மற்றவங்க சொல்லி விலகினாரான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக கே டி ராகவன் இப்போது பிஜேபியோட லீடர்ஷிப்பு வட்டத்தில் கிடையாது, வரவும் முடியாது. அதே மாதிரி சிரிச்சு சூர்யா பேசணுன்னு திருச்சி சூர்யாவே எடுத்துட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுனதால். ஒரு பெண் கிட்ட வந்து கெட்ட வார்த்தை பேசினாருன்றதால உரம் கட்டிட்டாங்கல்ல. அதுதான் பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. அதே மாதிரி இந்துத்துவாவில் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி செக்ஷுவல் அலிகேஷன் வந்த சாமியார் நித்யானந்த உரம் கட்டப்பட்டார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கடைசி வரைக்கும் அவர் மேலே வர முடியல. அவங்க கூட க்ளோசஸ்ட்டு என்ன சொல்கிறது ஆளுங்க மட்டும்தான் அவர் அங்கீகரித்து கூட கூப்பிட்டு சுற்றினாங்க. புது பிராமின்ஸ் அவங்க மட்டும்தான் அவரோடு இருந்தாங்க. பொதுவான இந்து மதம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயேந்திரர் வந்து ஆலயத்துக்குள்ளே கருவறைக்குள்ளே விடலை. ராமநாதபுரத்தில் சாரி ராமேஸ்வரத்தில், ராமேஸ்வரம் டெம்பிளில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலை நிர்மாணிக்கிறார்கள். கருவறைக்குள்ளே வந்து ஜெயேந்திரரை விடலை. விஜயேந்திரர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் பீடாதிபதியாக, காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி. ஆனால் அவர் வெளியில் வர முடியல. அவர் ஒன்றும் பிரமாதமான ஆளாகவும் அவர் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்படவில்லை இந்து மதத்தில். காரணம் அவரும் அந்த செக்ஷுவல் அலிகேஷனில் மாட்டினது தான். என்ன அந்த பொண்ணு பேர் ஒரு சொர்ணமால்யா கூட வந்து மாட்டினார் விஜயேந்திரர். ஸோ இந்து மதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து செக்ஸ் ஸ்கேண்டலில் மாற்றவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குது. வெளியில் தெரியாமல் அவங்களை வந்து ஓரம் கட்டியது அவ்வளோதான். ஆனால் காவியை எதிர்க்கின்ற திராவிட மாடல் ஆட்சி, திராவிடத்தில் வந்து இவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஹெட்குவார்ட்டர்ஸு கமலாலயத்தை காமாலயம்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து காமத்துக்கான கட்சின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் மாட்டினவங்களும் ஓரம் கட்டப்பட்டார்கள், அவங்க யாரும் வச்சுக்கல. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கிடைச்ச உடனே அமைச்சர் பதவி கொடுத்ததுக்காக அன்றைக்கே வந்து பிஜேபிக்காரங்க ஒரு கூட்டம் போட்டாங்க அண்ணாமலையோட தலைமையில். அது யூடியூப்லலாம் வந்தது. அதில் வந்து பங்கேற்ற யார் கூட 20 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. ராம ஸ்ரீனிவாசன் உட்பட, வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட 20 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. இல கணேசன் கூட இருந்திருப்பார் நினைக்கிறாரு. இல்லை இல கணேசன் இல்லை. அந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேசவ விநாயகம் அப்படின்றவர் இருக்கிறார், அண்ணாமலை நடுவில் உட்காந்து ஷேர் பண்ணுறாரு அந்த மீட்டிங்கை. மூணாவதும் இன்னமும் கேசவ விநாயகர் இருக்கிறார். அண்ணா வந்து மலைக்கு பக்கத்தில் வேறு 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு வடது பக்கத்தில் 3வது ரேங்கில் வந்து அவர் இருக்கிறார் கேசவ விநாயகர். ஆனால் கேசவ விநாயகத்து மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸு. சூர்யாலாம் திருச்சி சூர்யா பேசின பிறகு கூட அவர் கூட படுத்துருத்தான் நீ பதவி வாங்கினன்ற மாதிரி டெய்ஸியை பேசி கூட கேசவ விநாயகத்தை நீக்கவில்லை. அவரை பற்றி டெய்ஸின்றவங்க பேசின விஷயமும் பார்த்தோம். அம்மனமாக நிர்வாணமாக பெண்கள் பின்னாலும் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசினவர் பார்த்தோம். அதையும் எல்லாரும் கொச்சப்படுத்தி பேசினாங்க. ஆனால் கேசவ விநாயகம் தப்பானவராக இருந்தால் அந்த மீட்டிங்கில் அங்கே உட்கார முடியாது. அதுதான் பாரதிய ஜனதா பார்த்து வேறு இந்த திராவிடர் கழகம் சொல்லக்கூடாது. அப்போவே முதல்ல வந்து பெரியார் வந்து 1008 தத்துவம்லாம் பேசிட்டு
சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அது எவ்வளோ அண்ணாலாம் எதிர்த்து இருக்கிறாங்க, ஆனால் அதை மீறி அவர் கல்யாணம் பண்ணதால் தான், அதுதான் முக்கியமான காரணம், அண்ணா வந்து பெரியாரை விட்டுட்டு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இருந்த கருணாநிதி முன்னிட்டவருங்க, கருணாநிதி, அன்பழகன், இவங்களுக்கெல்லாம் வந்து காமத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியார் ரெண்டாவது மணியம்மையை கட்டிக்கிறத பற்றி தான் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும். அண்ணா வந்து சாவறதுக்கு காரணமே வந்து கருணாநிதி தான் சொல்கிறாங்க. ஐசியூவில் இருந்த அண்ணாவை வந்து போய் பார்க்க, அண்ணா அண்ணான்னு கதறி மேலே மேலே விழுந்து இருந்த அந்த உயரங்கள்லாம் துண்டு பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பதறி பதறி விழுந்து முடிச்சிட்டார் கதையை, அப்போ தான் நம்ம சேம் ஆக முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கட்டாயமாக நம்ம இப்போது கருணாநிதி இறந்தாச்சு, அன்பழகன் இறந்தாச்சு, ஆனால் இப்பவும் உயிரோடு இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி. வீராசாமி கட்டமாக தெரிஞ்சிருக்கும், இப்பவும் அவர் விசாரிச்சாக்க உண்மை தெரியும். அப்போ வந்து கருணாநிதி எவ்வளோ டாக்டிக்கலாக கேம் விளையாடினான்னாக்கா, தான் தான் கொண்டோன்னு தெரியக்கூடாது, முதலமைச்சர் பதவிக்கு தான் ஆசைப்படுறேன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால முதல்வர் நெடுஞ்செழியனை வந்து ஏற்படுத்துகிறான். நெடுஞ்செழிக்கும் கட்டாயமாக அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், நெடுஞ்செழி இல்லை ஈஸ்வனும் வரும் இறந்தாச்சு. ஸோ இரா நெடுஞ்செழியன் வந்து தான் முதலமைச்சர் ஆகிறார், அண்ணா இறந்த உடனே இடைக்கால முதலமைச்சர். அப்புறம் அவர் தூக்கிட்டு கருணாநிதி உட்காரம். ஸோ இதுதான், ஆகவே இவங்க வந்து செக்ஸ் இவங்களுக்கு பொருட்டு கிடையாது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு செக்ஸ் தான் முக்கியமே. திமுக, திராவிடர் கழகம், திமுக, அதிமுக, இவங்களுக்குலாம் செக்ஸ் தான் முக்கியமே. இதில் அதிமுக வந்து நம்ம அவ்வளோ குறை சொல்ல முடியாது. அதிமுக தலைவர்கள் வந்து செக்ஷுவலாக எதுலேயும் மாற்றது கிடையாது, அவங்க வந்து பணம் சம்பாதிப்பாங்க அவ்வளோதான். பட்டு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டிக்குவாங்க, ஆனால் அவங்கள வந்து அப்பவும் அந்த கட்சிக்காரங்க தூக்கி நிறுத்துவாங்க. இனமான பேராசிரியர்ன்ற அன்பழகன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறார் அக்கிரமம். அதில் ஒன்று தான் வந்து அவங்க கூட வந்து அவங்க மகளுக்கு கூட படித்த ஸ்டூடெண்ட்டை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அன்பழகன் வீட்டுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது லவ் பண்ணி, அதுலேயே அவரோட லட்சணம் தெரியலையா, அது எப்படி எந்த பார்வையில் பார்த்துருக்கிறாருன்ட்டு கூட தன் மகள் கூட வீட்டுக்கு வந்து போனேன், அதனுடைய ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுதான் அன்பழகன். கருணாநிதி வந்து பரத்தையரிடம் போயிட்டு வந்துட்டு காசு கொடுக்கல, அப்புறம் நான் தான் காசை கொடுத்துட்டு வந்தேன், அங்கே போய் அவங்கள மிரட்டினாரு, உன்னை மாட்டி விட்ருவோம் போலீஸில், அதனால் எனக்கு இப்போ ஃப்ரீயாக விட்டுரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் கண்ணதாசன் பேசியிருந்து இன்னும் எழுத்தில் இருக்குது. கண்ணதாசன் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே வெளியிட்ட புத்தகம். ஆகவே இதெல்லாம் வந்து அதை வந்து கருணாநிதி ஏற்றணுங்க, கருணாநிதி எத்தனையோ கொண்டாட்டிங்க, அதில் இப்போ நம்ம வெளியே தெரிஞ்சது மூணு பேர் பாலிகாமி தானே, ஏன் கருணாநிதி யாரும் அரெஸ்ட் பண்ணல, நீதிமன்றமே அவர் மேலே சிவமோட்டோ கேஸ் போடல, சிஎம் அந்த கேஸ் போட்டே அவர் உள்ள தள்ளலை, முதல் மனைவிக்கு குழந்தைங்க இருக்குதா இல்லையா அது ரெண்டாவது, ரெண்டாவது மனைக்கு குழந்தைங்க இருந்தது இப்போ இருந்துன்னு இருக்குது, மூணாவது மனைக்கு குழந்தைங்க இருக்குது இப்போ இருந்துன்னு இருக்குது, அப்புறம் எப்படி அவர் அரசியலில் வந்து கொடி கட்ட முடிஞ்சு. சிவில் சட்டம் அவர் ஒன்றும் பண்ணாதான், அவர் அரசு ஊழியர் கிடையாதா, சிஎம்மாக இருக்கும்போது சம்பளம் வாங்கலையா, பாலிகாமி குற்றச்சாட்டு அவர் கிடையாதா, அது எந்த நீதிமதிக்கும் தெரியாதா, கருணாநிதியை தூக்கி பிடிச்சிருந்தா தான் இன்றைக்கும் தூக்கி பிடிச்சி அவருக்கு சிலைங்க இருக்குது, கொடி மாலை போடுறாங்க அவர் சிலைங்களுக்கெல்லாம், எத்தனையோ பேர் பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தவர் கருணாநிதி. அது ஒன்று உதாரணம் தான் மனோரமான்னு சொல்கிறாங்க, மனோரமா பிறந்த மகன் கூட கருணாநிதிக்கு பிறந்ததை சொல்கிறாங்க. ஸ்டாலின் பண்ணாத அக்கிரமமே கிடையாது, அவ்வளோ பெண்களை கெடுத்துருக்கிறான், அவ்வளோ பேர் வாழ்க்கையை கெடுத்துருக்கிறான். அது ஒன்று பாத்திமா பாபு, இன்றைக்கி வரலாம் பேர் கெட்டு போயிடுச்சு பாத்திமா பாபுக்கு, நேத்தம் முந்தைய நேரத்தை கல்கி படம் பார்த்தாரு பாத்திமா பாபு நடிக்கும் போது உடனே ஸ்டாலின் தான் ஞாபகம் வருது எனக்கு. அவன் இப்போ சிஎம் வந்தனுக்கு அவனுக்கு என்ன மாலை மரியாதை அந்த கட்சியில், அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் எங்கெங்கோ என்னென்னமோ பண்ணிட்டு வந்தான், ஆனால் இன்றைக்கும் வந்து லேட்டஸ்ட்டாக ஸ்ரீரெட்டி கொடுத்த பேட்டிலே சொல்லிடுச்சு அந்த பொண்ணு, என் கூட ஹைதராபாடுக்கு வேறு ஷூட்டிங் வந்தப்போ என் கூட படுத்தான் உதயநிதினு சொல்லிட்டு, அவன் எக்ஸெக்சுவலாக எவ்வளோ கீழே கீழே போயிருக்கேன். இப்போ நயன்தாரா கூட அவனை சேர்த்து எவ்வளோ பேசியிருக்கிறாங்க, அவன் நடிச்ச எத்தனையோ ஹீரோயின்ஸோட அவன் ஸ்பீக்கர் பண்ணியிருக்கிறான், அதுக்கான ஆதாரமும் எல்லாருக்கிட்டே இருக்குது, ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ணவே மாட்டாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் அதே லட்சணம் தான், பெரியார் முதல்ல சொன்னேன், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதை திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளை ஏற்று பெருசாக பிரச்சாரம் பண்ணிருக்க நம்ம சுபவீரபாண்டியன், சுபவீரபாண்டியன் பேசுன ஆடியோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு, ஃப்ரான்ஸ் தமிழச்சின்னு ஒரு பொம்பளை ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இவங்க
இவங்க விஷயத்தை வெற்றவள மண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றிட்டு போச்சு ஃபேன்ஸ் தமிழர்ஸ். இப்போ யூடியூப்ல போய் பார்த்து பார்த்தா லூலூர் போட்டிங்கனாக்கா வரும் சில வீடியோஸ், இப்போ லூலோ வீடியோஸ் இப்போ வந்துன்னு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த லூலுக்கும் திராவிட கழகத்துக்கும் குளத்தூர் மணிக்கும் அதை சார்ந்த நிறைய பேருக்கும் தொடர்பு இருக்குது. சுபவீர பாண்டியனுக்கு அந்த லூலு பெண்களுக்கும் தொடர்பு இருக்குது. அது வந்து திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்கிறாரு சுபவீர பாண்டியன். அது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது பெண்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாரு சுபவீர பாண்டியன். இந்த கருத்துக்களை கொண்டது தான் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க பெண்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை இவ்வளவு தான். இவங்க வந்து இந்துத்துவா வந்து பெண்களை வந்து வேசிகளாக பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ ராசா போன்றவர்கள் பேசின்னு இருக்கிறாங்க. இவங்களே பெண்களை வேசிகளாக தான் பார்ப்பாங்க, பெண்களை வந்து போகப் பொருளாகத்தான் பார்ப்பாங்க திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்கள். ஆனால் இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவங்க வந்து அப்படி பார்க்குறவங்க இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த காவி உடை போட்டு தீபிகா படுகோன் ஆடுற அந்த டான்ஸுக்கு எதிர். இதே தீபிகா படுகோன் தான் நினைக்கிறேன் இது சீதையா நடித்தவங்கன்னு சொல்லிட்டு, அவளது வேற தீபிகாவோ தெரில. பட்டு அவங்க நடிக்கின்ற வேடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்களுக்கான மரியாதை, ஒரு சீதைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்கிறாரு அந்த தீபிகாவுக்கு. இந்த தீபிகாவுக்கு அந்த ட்ரெஸ் போட்டுன்னு நான் ஆடக்கூடாது இந்த டான்ஸு. ஸோ அதை மதிக்கின்ற மாநிலங்களாக மற்ற மாநிலங்கள் உள்ளன, காவியை மதிக்கின்ற மாநிலங்களாக. ஆகவே அந்த மாநிலங்களில் வந்து இந்துத்துவா இருக்கு வளர்கிறது. இந்த மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டில் காவியை அவமதிப்பவர்களாகவும் காவியை மதித்து அதை அவமதித்தவர்களை ஓரங்கட்டியவர்களை பிஜேபியை அவமதிப்பவர்களாகவும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அரசு யோக்கியமானவன்கள் சொல்லிக்கின்னு எல்லா யோக்கியனத்தனமும் பண்ணுற திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் இல்லை என்று சொல்லி மறுக்கின்றவர்களை வந்து மக்கள் இன்னும் தூக்கி பிடித்து கொண்டிருக்காரு. இது தமிழகத்துக்கு வெட்கக்கேடு. இனிமேலாவது திருந்துங்க, இந்த ஆட்சி வந்து திராவிடர் முன்னேற்ற கழக ஆட்சி முடியக்கூடாது. முடியக்கூடாதுன்னு என்ன, நல்லபடியாக 5 வருஷத்தில் முடியக்கூடாது. இது நிறுத்தப்பட வேண்டிய ஆட்சி. இம்மீடியட்டாக மக்கள் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி திராவிடர் இந்த மாதிரி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியா அப்படி இந்த ஆட்சியை மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அப்புறப்படுத்த வேண்டும். அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்காவிட்டால் அது தமிழகத்துக்கு ஏற்பட்ட மாபெரும் அவமானம், மாபெரும் இழுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமே தமிழ்நாடு தான். அதனால தான் எல்லா மாநிலத்திலிருந்து இங்கே வராங்க. சீமானால் தமிழ் தேசியம் பேசி ஜெயிக்க முடியாததுக்கு முக்கிய காரணம், முக்கியமான காரணம் சிவபெருமான் எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தும் எல்லா நாட்டையும் சேர்த்தும் இங்கே கூப்பிடுறாரு. அவங்க சிவனை நோக்கி வந்திருக்கிறாங்களே தவிர குழப்பம் கிடையாது, அது சீமானுக்கு தெரியல. மேலரங்கமாக பார்த்தா அவங்க குழப்புக்காக வந்த மாதிரி தெரியும். தமிழகத்தில் ஈஸ்வரன் இருக்கிறதால அவங்க வந்திருக்கிறாங்க எல்லா மாநிலத்தவரும். அது இது எல்லா மாநிலத்தவருக்கான ஒரு மாநிலம். அதே நேரத்தில் காவியை எதிர்ப்பவர்களுக்கு எதிரான ஒரு மாநிலம்னு காட்டணும். மிகப்பெரிய புரட்சி வர வேண்டும். இந்த காம வெறியர்களை, காமுகர்களை திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஸ்டாலின் போன்ற அயோக்கியன், உதயநிதி போன்ற அயோக்கியன் தமிழ்நாட்டை ஆள்வதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட வேண்டும். இப்போ சொன்ன இந்த கருத்துக்களை மையப்படுத்தி அண்ணாமலை போன்றவர்கள் அவங்க ஸ்டைலில் பேசி மிக பெரிய தீவிரமான ஒரு எழுச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி சாஃப்ரான் ஜெயிக்க வேண்டும். தமிழகத்திலும் காவி ஜெயிக்க வேண்டும். காவி என்பது துறவு தான் வெல்ல வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் வந்து பிஜேபிக்கு வந்து ஏன் அவ்வளோ மரியாதை, ஏன் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுன்னு இருக்குது அப்படின்னாக்கா, அது உண்மையான துறவிகள் வந்து அதை வந்து ஆண்டுன்னு இருக்கிறாங்க அந்த கட்சியை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஏபி வாஜ்பேயி. அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப யாருமே அவரை எதிர்க்கலை. அடுத்து இப்போ நரேந்திர மோடி, நரேந்திர மோடி மேலே எதனா செக்ஷுவல் அலிகேஷன் சொல்ல முடியுமா? அதனால தான் அவரை வந்து யாரும் அசைக்க முடியல. அவங்க உண்மையான துறவிகள். வெறும் காவி வேஷம் போடுறவங்க உண்மையான துறவிகள். ரெண்டாவது, காவியை போடுறவங்க தானாகவே அது மாதிரி துறவுக்கு வந்துடுவாங்க அவங்க விரும்பினாலும் விரும்பப்பட்டாலும். ஆகவே தான் நான் எங்கே போனாலும் ஆன்மீக விஷயமா போனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சி போனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு காவி துண்டாவது போட்டுப்பேன். முடிஞ்சால் காவி ட்ரெஸ்ஸு போடுவேன், காவி வேட்டி கட்டுவேன், காவி சட்டை போடுவேன், டிஷர்ட் போடுவேன். இல்லைனா அட்லீஸ்ட் இந்த துண்டு காவி துண்டாவது போட்டுணும். ஏன்னா அது வந்து துறவின் அடையாளம், துறவிகளுக்கு என்றுமே வெற்றி. சாஃப்ரான் வில் வின், சாஃப்ரான் வில் ரூல், எஸ்பெஷலி இன் இந்தியா
And Tamil Nadu is a part of India. Therefore, saffron will rule in Tamil Nadu too. Oh,